வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கை புதிய புதிய அனுபவங்களை நமக்கு தரக்கூடியது. அந்த வகையில் இந்த நாள் இனிய நாளாக இருப்பதற்கு வாசி வாசி பிரசாத்சிக்னேச்சர் வழங்கக்கூடிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி உலகத்தினுடைய தாய்மொழி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லவர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, அம்மாவுக்கான நாள் கொண்டாடுறாங்க, தந்தைக்கான நாள் கொண்டாடுறாங்க. அந்த வகையில் வந்து நம்முடைய தாய் மொழியை நேசிக்கக்கூடிய வகையில் அதை விரும்பக்கூடிய மக்கள் தாய்மொழி நாள் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. இது தமிழ் பேசுகிறவங்க தான் கொண்டாடணுங்கிறது கிடையாது, எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் தன்னுடைய தாய் வழி மரபு அந்த மொழியை வந்து பாரம்பரியமாக எடுத்து அதுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் சயின்ஸ் ரிலேட்டடாக நிரூபித்த விஷயங்கள் இது எல்லாமே. இது உண்மை. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் எல்லாமே அவரவர்களுடைய தாய்மொழியில் பேசும்போது மூளை வளர்ச்சி அடையும் அப்படின்னு, சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கும் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக உண்மையாக நிரூபிச்சிருக்காங்க. அந்த வகையில் என்னுடைய பிரசாத் சிக்னேச்சர் ரசிகர்களுக்கும் சரி வாசகர்களுக்கும் சரி பெரிய அளவிலான ஒரு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்ட வீரர்களின் பங்களிப்பை போற்றக்கூடிய வகையில் 3 அலங்கார ஊர்திகளை கண்டுகளிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி பேப்பரில். மெரினாவில் பிப்ரவரி 23 வரைக்கும் பொதுமக்கள் பார்வையிடுறதுக்கு ஏற்பாடு. ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி பெரிய பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம்தான் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அந்த வகையில் ஒரு நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடிய செய்திகளை தாண்டி ஒரு சாதாரணமாக ஒரு போராட்டமே ஒரு இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி பலவிதமான தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பலவிதமான தயாரிப்புகள் முன் தயாரிப்புங்கிறது ஒன்று இருக்குது. அந்த வகையில் இந்த 3 அலங்கார ஊர்திகள் அப்படிங்கிறது குடியரசு தின விழாவில் டெல்லியில் புறக்கணிக்கப்பட்டது. தமிழகம் அப்படிங்கிறது புறக்கணிக்கப்பட்டது, தமிழ்நாடும் புறக்கணிக்கப்பட்டது. ஏன் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குங்கிறது தான் தெளிவாக தெரியுதுங்கிறதுனால தான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறோம். விடுதலை போராட்ட வீரர்கள், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட வீரர்களுடைய நினைவை போற்றக்கூடிய வகையில் 3 அலங்கார ஊர்திகள், அதற்கான ஏற்பாடுகள், தமிழகம் முழுவதும் பயணித்த அந்த அலங்கார ஊர்திகள் தற்போது மெரினாவில் பிப்ரவரி 23 வரைக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்கு கண்டு ரசிப்பதற்காக நம்முடைய தாய் திருநாட்டினுடைய பெருமையையும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உழைத்த விடுதலை போராட்ட வீரர்களையும் நினைவு கூடக்கூடிய வகையில் இந்த அலங்கார ஊர்திகளை மெரினா கடற்கரையில் நீங்கள் பார்க்கலாம். மெரினா கேட் ஓப்பன் பண்ணியாகச்சு, லாக்டவுன்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒமைக்ரான் பற்றிய பேச்செல்லாம் ஓடிப்போச்சு. அதனால் மக்கள் தாராளமாக அந்த இடத்துல பயணப்பட்டு மக்கள் வந்து தங்களுடைய விடுதலை போராட்ட வீரர்களை கண்டுகளிப்பதற்கான வாய்ப்பை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய அளவில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை, அடுத்த அதை பற்றின பேச்சு தொடங்கிருச்சு. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் 7 வாக்குச்சாவடிகளில் இன்றைக்கி மறு வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா 268 மையங்களில் நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்குது. வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தளவில் நாளைக்கு காலை 8 மணிக்கு தொடங்குது. நம்மளாம் பெரிய அளவில் போய் ஓட்டு போயிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரிய அளவில் ஓட்டு போடவே விரும்பலை அப்படிங்கிறத ஓட்டு சதவீதம் வந்து பெரிய அளவில் காட்டுது. கிட்டத்தட்ட 43.59% மொத்தமே 44% மக்கள்லாம் சென்னையில் பொறுத்தளவில் ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சென்னையில் இருக்காங்க. தெரில என்ன காரணம்னு தெரில. ஒரு வேளை உள்ளாட்சி தேர்தலை பற்றின புரிதல் மக்கள்கிட்ட இல்லையா, இல்லை மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய முக்கியத்துவத்தை மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லலையா, இதில் என்னடா தொலைக்காட்சிகள் பெரிய அளவில் கவர் பண்ணலையா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. ஏன் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் ஓட்டளிக்கிறதுக்கு பெரிய அளவில் க்யூவில் நின்று பார்க்க முடிஞ்சுது, ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு க்யூவில் நின்று பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது சென்னையில் பெரிய அளவில் பார்க்க முடியல. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது, பூத் அப்படிங்கிறதே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. மக்களுடைய வருகையும் பெரிய அளவில் இல்லை. இந்த 43% அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு ஜனநாயக நாட்டில் அதுவும் சென்னை மாதிரியான படித்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து படிப்பு அதிகமாக மக்களுக்கு பகுத்தறிவு அதிகமாகி ஓட்டப்பத்தின விழிப்புணர்வு வரணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஓட்டப்பத்தின எந்த விழிப்புணர்வுமே இல்லாமல் அதை ஏற்படுத்த வேண்டிய தேவையை வந்து மாநில தேர்தல் ஆணையமும் சரியாக செய்யலையோ அப்படிங்கிற தேவை. ஏன்னா அது ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவிலான வாக்குப்பதிவில் பார்க்க முடியுது.
இதுக்கு இடப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பதிவான வாக்குகள் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது முறைப்படி வந்து தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக சொல்லப்படும் அப்படின்னா 60.7% தான் வாக்களிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக தருமபுரியில் 80% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. குறைந்தபட்சமாக சென்னையில் 43.51%. தமிழகத்தினுடைய தலைநகரத்தில் தான் குறைவான எண்ணிக்கையில் வாக்குப்பதிவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டோட்டலாக சொல்லும் போது வந்து இப்படி வரிசைப்படுத்தும் போது வந்து மக்கள்கிட்ட வந்து பற்றின புரிதலை ஏற்படுத்த வேண்டிய தேவை வந்து மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. அதே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தணும், இப்போ நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கப்போகுது அப்படிங்கிற செய்தி இப்போ தான் பதிவு பண்ணோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாக்கு எண்ணிக்கை நிறுத்தணும்னு சொல்லி மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க. எப்போ அப்படின்னா நேற்று நடத்தியிருக்காங்க. கண்ணில் கருப்பு துணி கட்டி வந்ததால் பரபரப்பு அப்படின்னு எங்கே தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டிருக்காங்க. மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது? கோயம்பேடில். ஸோ கோயம்பேடில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டி, அதில் வந்து மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. அங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் நீதி மையத்தினர் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. எதுக்கு போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா, தொடர்ந்து சரிவர வந்து தேர்தலுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படலை, அதே நேரத்தில் பூத்தை வந்து நிறையா பேர் கைப்பற்றினாங்க. டிஎம்கே அதிமுக உள்ளிட்ட முன்னணி கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து வாக்கு செலுத்த வரல, அந்த இடத்துலேயே வந்து ஓட்டு கேட்டாங்க. சிசிடிவி கேமரா சில இடத்துல ஒர்க் ஆகலை. அதே நேரத்தில் வந்து சில கட்சிகளுடைய அந்த எப்படி சொல்கிறது, வாக்கு செலுத்துவாங்கள்ல அந்த ஓட்டர் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இவிபேட் மிஷின் கிடையாது நம்ம அதில் இந்த தடவை. அதனால் வந்து அது ஓட்டு செலுத்தக்கூடிய இடத்துல வந்து சில சின்னங்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது கண்ணுக்கு தெரியாத வகையில் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்சிகள் போராட்டமும் நடத்தினாங்க. அந்த வகையில் மக்கள் நீதி மையம் மாநில தேர்தல் ஆணையத்தையே வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறதுங்கிற செய்தி வந்து எல்லா பேப்பர்லேயுமே செய்தியாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னு சொல்லப்போனால் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு, ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். இந்த தேர்தலை பற்றின விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு விஷயத்தை தான் வந்து மாநில தேர்தல் ஆணையம் எப்போவுமே செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எனக்கு என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, ஆமாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, யதார்த்த காலத்தில் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமான அளவில் அதிகாரிகள் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி மக்களை நீங்கள் வர வைக்கிறதுக்கு, ஓட்டு போட வர வைக்கிறதுக்கு என்ன வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வி தான் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. சரி, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வாக்கு கம்மியாக பதிவாக இருக்கே, சென்னையில் இப்போ 100% மக்கள் இருக்காங்கன்னா அதில் 40% மக்கள் தான் வாக்களிச்சிருக்காங்கன்னா, மீதி 60% வாக்காளர்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டது, அவங்க யாருக்கு வாக்களிக்கணும்னு நினச்சாங்க, இது எதுவுமே தெரியாமல் ஒரு ஆட்சி, ஒரு உள்ளாட்சி பிரதிநிதி அந்த வார்டில் கவுன்சிலராக இருக்க போகிறாரு, ஒரு மாநகராட்சியில் மேயராக இருக்க போகிறாருன்னா எப்படி அது சாத்தியமாகும்? இது சரியான நடவடிக்கையான்னு மக்களை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பக்கம் மக்கள்கிட்டையும் பிரச்சனை இருக்குது, இன்னொரு பக்கம் மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்டையும் பிரச்சனை இருக்குது. தேர்தலை பற்றின விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏன் ஏற்படுத்தலை அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டியது இருக்குது. நீங்கள் சரியாக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தேர்தல் நடக்குதுங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல, இன்றைக்கி தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாக்களிக்க வாங்க அப்படின்னு கட்சிகள் போய் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் கடமை இருக்குல்ல, வாக்களிக்க மறவாதீர் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உமா 1-2 பேருக்கு மட்டும்தான் இருந்ததை தவிர, மக்களுடைய பார்வையில் படக்கூடிய வகையில் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களுடைய ஜனநாயக கடமை அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான விழிப்புணர்வுங்கிறது குறைவு தான். இது ஏன் வந்து ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணுறோம், ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேர்தல் அப்படிங்கிறது, அதை செய்ய வேண்டிய கடமையிலிருந்து சற்று தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்லையாவது இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தான் மாநில தேர்தல் ஆணையத்தை கொடுக்குறோம். மிஸ்டர் பழனிக்குமார் சார் ரொம்ப சிறப்பாக வந்து இந்த ஏற்பாடை பண்ணியிருந்தாங்க, எலெக்ஷன் கமிஷனு, அது வகையில் வந்து அவருக்கு நாங்கள் பாராட்டும் தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் சின்ன சின்ன இடத்துல வந்து தொய்வுகள்லாம் இருந்தது, அதை வந்து சரி பண்ணியிருக்கலாம், அந்த பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் ஏனோ தெரில அதை செய்ய முடியாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அர்ச்சகர் நியமனத்தில் வாரிசு உச்சநீதிமன்றம் அதனை ஏற்கலை அப்படின்னு. இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வாரிசு பஞ்சாயத்து அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வந்து தேதிக்கு சிதம்பரம் கோயிலில் பெரிய அளவில் தீட்சகர்களுடைய பஞ்சாயத்து இருக்குது. நல்லா தீட்சகர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது நந்தன் காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அவங்கள வெளியேற்ற முடியல, அவங்கள வெளியேற்றணுங்கிறது நம்ம நோக்கமும் கிடையாது, ஆனால் நம்மளையே உள்ளே விடமாட்டுறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே வந்து மனிதர்கள் தான்,
எல்லாருக்குமே வந்து சாமியை தொட்டு கும்பிட்றதுக்கும் சாமியை தொட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்குது. நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருடைய தலையிலையுமே இயற்கை பெரிய அளவில் கொட்டு வச்சுருக்கு. அதுக்கு தீட்சிகர்களும் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. தீட்சை வாங்கினீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே இருக்க வேண்டியது சமூகத்தில் இல்லை, சமுதாயத்தில் இல்லை, மக்கள் நன் சார்ந்த பணியில் நீ ஈடுபடணும்னு இல்லை. சாமியே மக்களுக்காக தான், அதை தவிர சாமி தனிப்பட்ட ஒரு பிரிவினருக்காக கிடையாது. இங்கே கும்பிட வரக்கூடிய எல்லாருமே வந்து சாமியை கும்பிடுறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னா சாமியை தொட்டு வந்து வழிபடுறதுக்கும் இங்கே எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆகமம் சொல்லுது, எல்லாமே சொல்லுது. ஆனால் அந்த ஆகம விதிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீட்சிகர்கள் மேலேயும், இயற்கை நீதிக்கு எதிராக செயல்படக்கூடிய தீட்சிகர்கள் மீதையும், சமூக நீதிக்கு எதிராக செயல்படக்கூடிய தீட்சிகள் மீதையும், மனித உரிமையை மறுக்கக்கூடிய தீட்சிகர்கள் மேலேயும் எப்போ உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் அர்ச்சகர நியமனத்தில் வாரிசு அரசியல் கூடாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஒவ்வொரு கோயில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக இவங்க இவங்களோட மகன் அப்படி வர்றாங்க அப்படின்னு, அவங்களுடைய மகன் வர்றதை யாரும் தடுக்கலை. ஆனால் அவருடைய தந்தை இருக்காரு, அதுக்கு பின்னாடி அவங்க மகன் வர்றாங்க அப்படின்னா அதுக்கான குவாலிஃபிகேஷனை உருவாக்கிக்கிட்டு வரணும் இல்லையா. இப்போ நம்மளை வந்து படிச்சுட்டு உள்ள வாங்க, உங்களுக்கு வந்து அந்த மந்திரங்கள் ஓதுறதுக்கு தெரியுதா அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குறாங்கல்ல. அப்போ நம்ம மக்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. படிச்சுட்டு உள்ளே போய் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுறாங்க. ஒன்றும் மாற்றிலாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ தமிழில் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சட்டம் இருக்குது அப்படிங்கும்போது தமிழில் இவங்க அர்ச்சனை பண்ணுறாங்க. உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு சமஸ்கிருதம் தெரியும்னு சொல்லிட்டு அதையும் செய்கிறாங்க. ஸோ உங்களை விட அந்த எந்த இடத்துலையும் வந்து இங்கே வந்து யாரும் வந்து குறைஞ்சி போகலை. என்ன உங்களுக்கு வெள்ளை தோல் இருக்குது, எங்களுக்கு கருப்பு தோல் இருக்குது. தோல் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை உங்களுடைய உடம்புல தானே தவிர எங்களுடைய மனசில் கிடையாது. அதனால் அந்த விஷயத்தை தெளிவாக பதிவு பண்ண வேண்டிய தேவை இந்த இடத்துல இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மனநோய் அப்படிங்கிறது நீங்களும், அது தீட்சிகர்களுக்கும் பார்ப்பன ஆதிக்க சிந்தனைக்கும் வந்து முடிவு கட்டணும். நம்ம பார்ப்பனர்களுக்கு விரோதமானவர்கள் கிடையாது, பார்ப்பன சிந்தனைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கேவலமான சிந்தனை. மனிதனை மனிதனாக மதிங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாலிசி. ஸோ அதை வந்து செய்யுங்க அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். ரெண்டாவது, அதை செய்ய முடியல அப்படின்னா அதை கண்டனத்தையும் நாங்கள் தெரிவிப்போம். தமிழ் படத்தில் நடிக்கிறாரு மகேந்திர சிங் தோனி. இது ரொம்ப முக்கியமான செய்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், முக்கியமான செய்தி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா தோனி மீதான ரசிகர்களுடைய பார்வை அப்படிங்கிறது இங்கே ரொம்ப விசாலமானது. தோனியை பற்றி வந்து நான் சில மேடைகள்லையும் கூட வந்து பசங்க மத்தியில் பேசியிருக்கேன். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 10 பேர் 11 பேர் விளையாடக்கூடிய இடத்துல வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு மட்டுமே கடைசி வரைக்கும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா, அந்த ஒரு பேட்ஸ்மேன் இருக்கார் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய அந்த மைதானத்தில் இருக்கக்கூடிய இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாமே உட்காந்து அந்த டீம் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை மட்டும் எதிர்நோக்கி காத்திருக்காங்க அப்படின்னா அந்த பேர் தான் மகேந்திர சிங் தோனி. தோனி இருக்காருப்பா, ஒரு 50 ரன் அடிக்கணும், இங்கே வந்து 10 பால் தான் இருக்குது, ஆனால் அந்த 50 ரன்னையும் வந்து அந்த 10 பாலில் தோனி அடித்து முடிச்சுடுவார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குல்ல. அந்த நம்பிக்கையை விதைச்சது தோனி. அதை விளைவிச்சு பெரிய மரமாக்கி அதிலிருந்து கனிகளை வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் வந்தாடா அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய பழத்தையும் அதில் இருக்கக்கூடிய வெற்றியும் இன்னொருத்தன்ட்ட தூக்கி கொடுக்கக்கூடிய மனசு அப்படிங்கிறது தோனிக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு நல்ல தலைவன் தோனி. அந்த வகையில் வந்து ஒரு அனைவருக்கும் விருப்பமான நல்ல கிரிக்கெட் வீரருங்கிறத தாண்டி நல்ல ஒரு மனிதர். அவரிடமிருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்ங்கிறது நிறையா இருக்குது. கூல் தோனி அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிறந்த மனிதர் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. சிறந்த நாட்டுப்பற்றாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எம்எஸ் தோனி த அன்டோல்டு ஸ்டோரி அப்படிங்கிற திரைப்படமாக கூட வெளியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டனாக இருக்கக்கூடிய தோனி வந்து கிரிக்கெட் விளையாடுறத குறைச்சிக்கிட்டு இப்போது சினிமா பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தியிருக்கார். அதர்வா தி ஒரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஃபிக்ஸ் நாவலில் கூட நடிச்சிருக்காரு. அது ரிலேட்டடான டீசர் கூட வெளியாச்சு. ரொம்ப அருமையாக இருந்தது அந்த படம். நானும் அந்த டீசரை பார்த்தேன், அது ரிலேட்டடாகவும் பேசியிருக்கேன் ஏற்கனவே. இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நயன்தாராவுடைய காதலராக இப்போ இருக்கக்கூடிய விக்னேஷ்சிவன் வந்து ஏற்கனவே போடா போடி நாடும் ரவுடி தான், தானா சேர்ந்த கூட்டம் உள்ளிட்ட படங்கள்லலாம் இயக்குனவர். அவர் இப்போது தோனியை சந்தித்து பேசியிருக்காரு. அடுத்து தமிழ் படத்தில் விக்னேஷ்சிவனுடைய இயக்கத்தில் அவர் மகேந்திர சிங் தோனி நடிப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக என்னால் பார்க்கப்படுது. உங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. ஏன்னா தோனியை பற்றின செய்தி, விக்னேஷ்சிவன், நயன்தாரா, இந்த மூவர் கூட்டணியில் வந்து பெரிய அளவில் ஒரு அடுத்த ஒரு படம் வெளியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை ரசிகர்களுக்கு இருக்குது. அது ரிலேட்டடான முன்னோட்ட காட்சிகளையும் பதிவையும் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 42 லட்சத்தில் கிருஷ்ணருக்கு கோயில் கட்டிய முஸ்லீம் வர்த்தகர். எவ்வளோ நல்ல செய்தி பாருங்கள். ரொம்ப அவர் ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிருஷ்ணருக்கு கோயில் கட்டினது ஒரு இந்துவாக இருக்கலாம், இல்லை ஒரு நாட்டை ஆளணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த வேலையை செய்யலாம், இப்போ ராமர் கோயில் கட்டுற மாதிரி. ஆனால் கிருஷ்ணருக்கு ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் வர்த்தகருங்கிற ஒரு செய்தி வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமானது. நாடு முழுவதும் மதமாற்றத்துக்கு எதிராகவும் மதமாற்ற தடைச்சட்டத்தை வலியுறுத்தியும் பல்வேறு கோரிக்கைகளும் விண்ணப்பங்களும் போராட்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர் பேர் வந்து நௌஷித் மகேஷ்பதன். அந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா 42 லட்சம் ரூபாயில் வந்து ஒரு கிருஷ்ணருக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்கார். ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த நபர் ஒரு கிருஷ்ணருக்கு ஏன் கோயில் எழுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஏற்கனவே ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சிட்டு வெளியில் வந்திருக்கார். இன்றைக்கி கம்பராமாயணமும் மகாபாரதமும் பொய்ன்னு சொல்கிறவங்க, புகட்டுன்னு சொல்கிறவங்க, அதை கதைன்னு சொல்கிறவங்கெல்லாம் மகாபாரதத்தையும் கம்பராமாயணத்தையும் உட்காந்து படித்தாங்கன்னா, இவ்வளோ பெரிய விஷயத்தை, இவ்வளோ பெரிய வீரர்கள், இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி ஒருத்தவங்க கதையாக சொல்லியிருக்க முடியும்? அதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்களுடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம் அது. ஸோ நடந்தது அப்படிங்கிறதுக்கான உண்மையை எஸ்ஆர் ராவ் அவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அது நிரூபணப்படுத்திட்டாங்க. இந்தியா அதை உறுதிப்படுத்தியிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசாவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ராமர் பாலத்தை உறுதிப்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் அது கதை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை அது கதை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான வரலாற்று பின்னணி உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ப்ரூஃபை கையில் வச்சுட்டு பேசும்போது தான் சரியாக வரும். ஸோ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்க வேண்டிய தேவை நம்மகிட்ட இருக்குது. அது கதைன்னு சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம செஞ்சிட முடியாது. ஏன்னா அது வரலாறு, வரலாறுக்கும் கதைக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த வரலாறை அறிஞ்சிக்கிறதுக்காக ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்குள்ளே அந்த நபர் போகிறாரு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு மனசில் ஒரு மாச்சின மாற்றங்கள் நிகழ்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணதுக்கப்புறம் வந்து கடவுளோடு அவர் நெருக்கமான ஒரு உறவு இருக்குது. அதுக்கப்புறம் அதே சாமிக்கு அவர் ஒரு கோயில் கட்டுறாரு. யார், வேற்று சமூகத்தை சேர்ந்த நபர் வந்து கிருஷ்ணருக்கு கோயில் எழுப்புகிறார். இங்கே வந்து நம்ம வந்து மதம் சார்ந்தே பேச தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா மதம்ங்கிறது மக்கள் மனிதனை வந்து நெறிப்படுத்துமா வழிபடுத்துமா இல்லை வெறிப்படுத்துமான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை வந்து நேசித்து அங்கே இருக்கக்கூடிய சாமி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்சி போகுது, டக்குன்னு வெளியில் வர்றாரு. இதே சாமிக்கு நம்ம ஊரில் ஒரு கோயில் எழுப்பினா என்னன்னு சொல்லிட்டு தன்னோட ஊரில் 42 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு கோயிலை கட்டியிருக்காரு ஒரு முஸ்லீம் வர்த்தகர். இது வந்து மத நல்லிணக்கத்துக்கான எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா நாடு முழுவதும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு இந்து கோயிலை ஒரு முஸ்லீம் சகோதரர் கட்டுறாரு அப்படிங்கிறது இந்தியாவை மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய பார்வையிலையும் படக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, நீயும் நானும் சகோதரன் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய நாடு. அந்த வகையில் வந்து இந்த செய்தி வந்து என்னை பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் ஓட்டுப்பதிவு வந்து 68% பதிவாயிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் 3ஆம் கட்ட தேர்தலில் 60% வாக்குகள் பதிவாயிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 40% மக்கள் எங்கே போனாங்க, அவங்களுக்கெல்லாம் என்னாச்சு தெரியாது. ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பு. எப்படி இங்கே உள்ளாட்சி தேர்தலில் மாநில தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் செய்யலை, ரெண்டாவது வாக்களிக்கிறதுக்கு வாங்க மக்களே அப்படின்னு பெரிய அளவில் கூப்பிடலன்னு நம்ம சொல்லியிருந்தோமோ, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலேயும் பஞ்சாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஏற்பாடுகளை தான் செஞ்சுருந்தாங்க. அதே நேரத்தில் அங்கே வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர் செய்தியாளர் கூட நிறையா ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. உத்தரப்பிரதேசத்தில் வாக்குப்பெட்டி அவங்க தூக்கிட்டு போகும்போது பெரிய அளவிலான பாதுகாப்புலாம் அவங்களில் போலீஸ்காரவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நம்ம ஊரில் எப்படி வந்து ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சா சந்தைக்கடை மாதிரி இருக்குமோ அதே மாதிரி அங்கே வாக்குச்சாவடி மையங்கள்லையும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பெரிய அளவில் இருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய மாநிலம் அன்கண்ட்ரோல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான சூழ்நிலை அங்கே இருந்தது. அதைத்தான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய நம்ம செய்தியாளர் வந்து பதிவு பண்ண காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து ஃபேஸ்புக் ஊடகங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடான விஷயங்களும் பரவிக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா வந்து ஒரு சந்தைக்கடை மாதிரி வந்து தேர்தல் நடத்தாமல் முறைப்படி அந்த தேர்தலை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து அந்த இடத்துல எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இதுக்கு இது ஒரு பக்கம் மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மாநிலம், நாட்டிலேயே ஒரு பெரிய மாநிலங்கிறது உத்தரப்பிரதேசம்.
அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வாக்குச்சாவடி மையத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த சாலை வசதியாக இருக்கட்டும், மலை கிராம மக்கள் ஓட்டு போடுறக்கூடிய விஷயங்களாகட்டும், இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு கூற்றும் இருக்குது. நம்ம இந்த பக்கம் நடக்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது, இந்த பக்கம் நடந்ததையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு பக்கம் என்னென்னா சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் எந்த பக்கம் சரியாக இல்லையோ அதையும் மக்கள் மத்தியில் நம்ம பிரகடனப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தேர்தல் வந்து சிறப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பேப்பரில் போட்டிருக்காங்க. நம்முடைய கருத்து என்ன அப்படின்னா, இன்னமும் வந்து வாக்காளர்கள் அதிகப்படியான மக்களை வந்து ஓட்டுப்பட வர வச்சிருக்கலாம், அதுக்கான வேலைகளை வந்து மாநில தேர்தல் ஆணையம் செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவையில் நம்ம இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட எதிர்காலம் குறித்து உத்தவ் தாக்கரேயும் சந்திரசேகராவும் ரொம்ப கவலை கலந்த ஒரு விஷயமாக ரெண்டு பேரும் சந்தித்து பேசியிருக்காங்க. சரி, இந்த உத்தவ் தாக்கரே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் உத்தவ் தாக்கரே, நம்ம சிவசேனா அவர், அதுக்கப்புறம் தெலுங்கானாவோட முதல்வர் சந்திரசேகர ராவ், இவங்க ரெண்டு பேரும் ஒன்று வந்து நேற்று வந்து டெல்லியில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுது. ஏன்னா மகாராஷ்டிரா முதல்வராக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச உத்தவ் தாக்கரே அப்படிங்கிறவர் வந்து நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர், இந்துக்களையும் மற்ற ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களையும் தன்பால் வைத்திருக்கக்கூடிய நபர். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய முதல்வரை வந்து சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆளக்கூடிய பாஜகவுக்கு எதிராக சில கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்றாங்க, அதில் தமிழ்நாடு ஒன்று. மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து ஆளுநருக்கும் மம்தாவுக்கும் இடையில் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆளுநர் யாருடைய கைப்பாவையாக செயல்படுறாரு, மத்திய அரசுடைய கைப்பாவையாக செயல்படுறாரு. மத்திய அரசு வந்து பாஜக அரசு, பாஜக அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முதல்வர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு மம்தா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சந்திரசேகர ராவ் மற்றும் உத்தவ் தாக்கரேவினுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதும் அதற்கான அடுத்த கட்ட பயணமாக தான் பார்க்கப்படுது. இப்படி வந்து நாடு முழுவதும் வந்து முதல்வர்கள் பாஜகவுக்கு எதிராக வந்து களமிறங்கிறதுக்கான முதல்வர்கள் வந்து தொடர்ந்து சந்திப்பு நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் தான் தெரிய வரும். ரஷ்ய இராணுவத்தின் ஆதரவோடு உக்ரைனில் குண்டுமலை பொழியும் கிளர்ச்சி படை அப்படின்னு. கிளர்ச்சி படை அங்கே எதுக்கு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் நம்ம பேசிட்டோம். ஆனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி உக்ரைனில் இருக்கக்கூடிய கிராமங்கள், கிராம மக்களுக்கு இடையில் வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலை. உக்ரைனில் குறிப்பாக எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய பெலாரஸ் ரிலேட்டடான ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கிளர்ச்சி படைகள்லாம் உருவாயிருக்கு. இந்த கிளர்ச்சி படையை கட்டுப்படுத்துறதுக்கு உக்ரைனால் முடியல. அதனால் உக்ரைன் பிரதமர் என்ன பண்ணுறாரு, ரஷ்யாவுக்கு என்ன தான் வேணும் என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்போது இதை யார்கிட்ட அவர் சொல்லியிருக்காருன்னா, ஜெர்மனியில் வந்து ஜெர்மனி அதிபரை போய் சந்திக்க போன கமலா ஹாரிஸ்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி வெளியாகிருக்கு. ஆனால் உக்ரைன் பிரதமர் வந்து டைரெக்டாக வந்து ரஷ்ய அதிபர்கிட்ட டைரெக்டாகவே பேச முடியும், அதையே அவர் செய்யலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போர் வரட்டும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் நாட்டில் வந்து பிரச்சனையே இல்லாமல் இருக்கா? ஏன்னா விவசாய நாடு நீங்கள், மக்களுக்கு வந்து பெரிய அளவில் இரும்பு வந்து இரும்பு விளையக்கூடிய நாடுங்க, பெரிய அளவில் தாதுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து உக்ரைன். அப்படிப்பட்ட உக்ரைன் வந்து மற்ற நாடு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய தன்னொரு நாட்டிலேருந்து நீங்கள் பிரிஞ்சு வந்தீங்கிறதையும் யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ரஷ்யா சோவியத் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் உக்ரைன். நேட்டோ படையில் சேர வேண்டாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடு வந்து உங்களுடைய நலன் கருதி ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய பண்பும் இது வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு இல்லை. ஸோ சண்டை போட்டு பார்த்துடலான்னு உக்ரைன் முடிவு பண்ணுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா பக்கத்துணையாக இருக்குது, ஐரோப்பிய நாடுகள் பக்கத்துணையாக இருக்குது அப்படின்னு. ஆனால் ரஷ்யா எதை பற்றியுமே கவலைப்படலை. உலகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நாடுகள் நாங்கள்லாம் இருக்கோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய அந்த ஏவுகணை பரிசோதனைகள்லாம் தொடர்ந்து மூணு நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பெரிய அபாயகரமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, மூன்றாவது உலகப் போருக்கு வழிவகுத்துது அப்படின்னா எல்லா நாடுகளுக்குமே பிரச்சனை. கொரோனா மாதிரியான பேரிடரை சந்திச்சு இப்போ தான் ரெண்டு வருஷம் கழித்து எல்லாரும் மக்கள் வந்து வெளியில் வந்து நடமாடி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிழைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய அந்த வல்லாதிக்க சிந்தனை அப்படிங்கிறது உக்ரைன் மேலே பாஞ்சிச்சு அப்படின்னா, அது சரியா தப்பா அப்படிங்கிறத தாண்டி வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு போரும் மக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படும். அதனால் இரு நாட்டு தலைவர்களும் உட்காந்து பேசி இந்த விஷயத்தில் பஞ்சாயத்து பண்ணி அதை சீக்கிரமே தீர்க்கிறது தான் வந்து ரெண்டு நாடுகளுக்கு மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்துக்குமே நிம்மதி பெருமூச்சாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது.
தொடர்ந்து இந்த உக்ரைன் ரஷ்யா ரிலேட்டடாக இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ ஒன்று போடுவேன். அதில் புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து பிரசாத் சிக்னேச்சர் நடத்தக்கூடிய இந்த வாசி வாசி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸோடு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இணைஞ்சிருங்க. புதிய புதிய தகவல்கள், புதிய புதிய சிந்தனைகள், செய்திக்குள் இருக்கக்கூடிய மூன்றாவது கோணம், இது எல்லாத்தையும் பற்றியுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கான வாய்ப்பு உருவாக்கினவங்களுக்கு மகிழ்ச்சி. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை அமைக்கிறங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். பார்க்காத நிறைய நபர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த 40 பேருக்காக தொடர்ந்து வந்து நான் காலையில் 4:30 மணியிலேருந்து எந்திரிச்சு உட்காந்து வந்து உங்களுக்காக சில விஷயங்களை ரெடி பண்ணி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுங்க. அதனால் உழைக்கக்கூடிய மக்களுக்கு எப்பயுமே வந்து மக்கள் மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் என்ன மக்கள்கிட்ட போய் சேரலை இன்னும். ஸோ அது என்றைக்கு போய் சேருதோ அன்றைக்கி வந்து நிச்சயமாக வெகுஜன மக்களால் நம்ம பார்க்கப்படுவோம். அன்றைக்கி தேதிக்கு வந்து இன்னும் நிறையா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் வந்து விசாலப்படும். மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களுடைய கருத்துக்களோடு இணைச்சி ஒரு விவாதமாக நடத்தலாம். கூடிய சீக்கிரம் வந்து லைவ் ரிலேட்டடான விஷயங்களையும் நான் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறேன். அதில் ரிலேட்டடாக பேசுகிறதுக்கும் தயாராகும். நிச்சயமாக தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான. நன்றி மக்களே.